ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 செய்திகள். ஜெம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் வித்யா எத்திராஜன். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ஜெயலலிதா பல்கலைக்கழகம் இணைப்பு மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் பேரவையில் நிறைவேற்றம். தமிழகத்தில் கோவில்களில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வகுப்புகள் தொடங்கினாலும் பள்ளிகளில் செயல்பட்டு வரும் தடுப்பூசி முகாம்கள் தொடர்ந்து செயல்படும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டி வெள்ளி பதக்கம் வென்றார் மாரியப்பன். 7 வருடம் பெட்ரோல் விலை அதிகரித்த மோடி திறமையான பிரதமரா? காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கேள்வி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கான மசோதா பேரவையில் நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதா பல்கலைக்கழக இணைப்புக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதே சமயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜெயலலிதா பெயரிலேயே பல்கலைக்கழகம் இயங்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் பேசினார். இறுதியாக பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கலைஞர் காப்பீட்டு திட்டம் பெயர் மாற்றம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், அண்ணா பல்கலைக்கழக நூலகத்தில் திறப்பாளர் பெயர் மறைப்பு போன்ற பல செயல்களில் கடந்த அதிமுக ஆட்சி ஈடுபட்டதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் மீன்வள பல்கலைக்கழகம், இஎல்எஸ்ஐ பல்கலைக்கழகங்களுக்கு பெயர் மாற்றப்படவில்லை எனவும், இந்த பல்கலைக்கழகத்தில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். பல்வேறு கட்சியினரின் விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். தமிழில் பெயர் எழுதும் போது முன் எழுத்தையும் தமிழில் எழுத வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொழில்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அமைச்சர் தங்கம் தென்னரசு முதலில் தொழில்துறை அறிவிப்புகளை வெளியிட்டார். பின்னர் தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழில் பெயர் எழுதினால் முன் எழுத்தையும் தமிழில் எழுதும் நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நடைமுறை பள்ளி கல்லூரி அரசு ஆவணங்களில் கொண்டுவரப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொதுமக்கள் பயன்பாடுகளில் இம்முறை பின்பற்ற ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, அயல் நாடு மற்றும் வெளிநாடுகளில் தமிழ் கற்க தமிழ் பழக்கரை கழகம் உருவாக்கப்படும், தமிழ் அறிஞர்களின் நூல்கள் என்று தெரிவித்த அவர், கோவில்களில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். அத்துடன் குடியிருப்புகள், வணிக வளாகங்களுக்கு தமிழில் பெயர் சூட்டி ஊக்குவிக்கப்பட வழிமுறைகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எங்கினாலும் பள்ளிகளில் செயல்பட்டு வரும் தடுப்பூசி முகாம்கள் எந்தவொரு இடையூறு இல்லாமல் தொடர்ந்து செயல்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரம் மருத்துவமனையில் புதிய சிகிச்சை பிரிவை தொடங்கி வைத்த பின் மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்று நடும் திட்டத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு, கணேசன், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாளை பள்ளி கல்லூரிகள் திறக்க உள்ள நிலையில் 95% ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து வரும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாகவே ஒன்றிய அரசு தடுப்பூசிகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளிகளில் செயல்பட்டு வரும் தடுப்பூசி முகாம்கள் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தொடர்ந்து செயல்படும் என குறிப்பிட்டார். இல்ல, அது மாதிரி அதுதான், பள்ளிகளில் எங்கேயாவது இந்த மாதிரியான இடர் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த திக்கஸ்ட் பாப்புலேஷன் அது மாதிரி எங்கேயாவது பிரச்சனைங்க இருந்தால் அதை உடனடியாக மாற்றவும் சொல்லியிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, நாளை காலையில் நான் லயோலா கல்லூரி, நாளைக்கு தான் கல்லூரி இது ஸ்டார்ட் ஆகுது, காலையில் லயோலா கல்லூரிக்கு சென்று மாணவர்கள் எல்லாம் தடுப்பூசி போட்டு வருகிறார்களா, பேராசிரியர்கள் தடுப்பூசி போட்டு வருகிறார்களா என்பதை கண்காணிக்கவிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் லயோலா கல்லூரியில் ஒரு கேம்பை நடத்த இருக்கிறோம். நாளை மறுநாள் மீனாட்சி கல்லூரிக்கு செல்லவிருக்கிறேன். அங்கே வருகிற மாணவிகள் தடுப்பூசி போட்டு வருகிறார்களா என்பதை கண்காணித்து அங்கேயும் ஒரு முகாமை நடத்துவிருக்கிறோம். டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் மாரியப்பன் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார்.
சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் ரியோ பாராலிம்பிக்ஸில் தங்கம் வென்றார். இதையடுத்து டோக்கியோ பாராலிம்பிக்ஸிலும் தங்கம் வெல்வார் என ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். இன்று நடைபெற்ற உயரம் தாண்டுதல் D63 போட்டியில் இறுதியாக அமெரிக்க வீரர் சாம் கிரேம் மாரியப்பன் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. 1.88 மீட்டர் உயரம் தாண்டி அமெரிக்க வீரர் சாம் கிரேம் தங்கம் வென்றார். இதையடுத்து 1.86 மீட்டர் உயரம் தாண்டிய இந்திய வீரர் மாரியப்பனுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மற்றொரு இந்திய வீரரான சரத்குமார் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். வெள்ளி பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. பொதுத்துறை நிறுவனங்கள் விவகாரத்தில் பொன்முட்டையிடும் வாத்தின் கழுத்தை பிரதமர் மோடி அறுக்கிறார் என காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் சோளிங்கர் தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ஜவஹர், அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கிறிஸ்துவ அமைப்புகளைச் சார்ந்த பாஸ்டர்கள் உட்பட 500 பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தலைமையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் KS அழகிரி, தமிழக அரசு சட்டப்பேரவையில் 3 வேளாண் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டத்தால் விவசாயிகளுக்கு அடிப்படை விலை இல்லாத சூழல் ஏற்படும். தென்னிந்தியாவில் விவசாயிகள் ஒழுங்குமுறை கூடத்தில் வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் ஒழுங்குமுறை கூடம் இல்லாத சூழல் ஏற்படும். சமஸ்கிருதம் தான் இந்தியர்களை ஒருங்கிணைக்கும் மொழி என மோடி தெரிவித்துள்ளார். வெறும் 24,000 நபர்கள் மட்டுமே பேசி வருகின்ற ஒரு மொழி எப்படி இந்தியாவை ஒருங்கிணைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், சமஸ்கிருதம் மொழிக்கு 644 கோடி ரூபாயும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட 4 மொழிகளுக்கு சேர்த்து 22 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கலால் வரியை குறைத்த முதல்வர் ஸ்டாலின் திறமையானவரா, இல்லை 7 வருடம் பெட்ரோல் விலை அதிகரித்த மோடி திறமையான பிரதமரா என்றும் கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள், கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய பாரதிய ஜனதா அரசினுடைய 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக தமிழக காங்கிரஸ் தமிழக அரசை இதயபூர்வமாக பலத்த கரவொலியோடு பாராட்டுகிறது என்பதனை நான் தெரிவிக்கிறேன். இந்த 3 வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு விரோதமானது, சில தனி முதலாளிகளுக்கு ஆதரவு தரக்கூடியது. இது சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்களை சொல்ல முடியும், ஆனால் 2 மட்டும் நான் சொல்லுகிறேன். இந்த புதிய வேளாண் சட்டங்களினால் இதுவரை விவசாயிகளுக்கு அரசு வழங்கி வந்த அடிப்படை கொள்முதல் விலை, ஆதார விலை இல்லாமல் போய்விடும். இந்த ஆதார விலை எப்படி வந்தது என்று சொன்னால், அன்னை இந்திரா காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது விவசாயிகள் தங்களுடைய விளைபொருள்களை சிறு சிறு வியாபாரிகளிடம் விற்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் வைத்ததுதான் விலை. யாருமே அதிக விலை கொடுத்தோ நியாயமான விலை கொடுத்தோ வாங்க மாட்டார்கள். எனவே விவசாயிகளுக்கு அந்த சிரமம் இருந்தது. அது அன்னை இந்திரா காந்தியினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பிறகுதான் அவர்கள் ஒவ்வொரு விளைபொருளுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்ன என்பதை அரசாங்கம் நிர்ணயிக்கும் என்று சொன்னார். அதுவரை இந்தியாவில் அந்த நடைமுறை இல்லை, விவசாயிகள் சுரண்டப்பட்டார்கள். ஆனால் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை அன்னை இந்திரா காந்தி அறிவித்த பிறகுதான் அந்த விலைக்கு அதிகமாகத்தான் அந்த கொள்முதல் விலை இருக்க வேண்டுமே ஒழிய கோதுமையினுடைய விலையோ நெல்லினுடைய விலையோ எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு குறைவாக விற்க வேண்டிய அவசியம் விவசாயிகளுக்கு ஏற்படவில்லை. அதுதான் விவசாயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு கிடைத்த பாதுகாப்பு. இன்றைக்கு இந்த சட்டத்தின் மூலமாக அந்த பாதுகாப்பு தகர்த்தெறியப்படுகிறது. மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை அல்லது ஆதார விலை என்பதை நிர்ணயிக்க முடியாது, சந்தைதான் அதை முடிவு செய்யும் என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள். அந்த திருத்தத்தில் இந்த வார்த்தையை அவர்கள் கொண்டு வரவில்லை.
நீங்க ஏதோ விவசாயிகள் 6 மாத காலமாக அரசியல் காரணங்களுக்காக போராடுகிறார்கள் என்று எண்ண வேண்டாம். தங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். இந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்கலன்னா இந்திய விவசாயம் அழிந்து போகும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு தமிழக அரசு அதை உணர்ந்து மத்திய அரசு இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். பேராண்மை மிக்க தீர்மானம் இது. நான் இதை வந்து சாதாரணமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு மாநில அரசாங்கத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, நிதி நெருக்கடி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள 9 புதிய நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்றத்திற்கு அதிகபட்சமாக 34 நீதிபதிகளை நியமிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முழு எண்ணிக்கையிலான நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த மாதத்தில் மூத்த நீதிபதிகள் ரோகிண்டன் பாலி நாரிமன், நவீன் சின்காவும் ஓய்வு பெற்றதால் 26 இருந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 24 குறைந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு புதிதாக 9 நீதிபதிகளை நியமிக்கும்படி தலைமை நீதிபதி என் ரமணா தலைமையிலான கொலிஜியம் ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்தது. அதன்படி தெலுங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹீமா கோலி, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா, குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி பேலா திரிவேதி, கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அபய் போகா, குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விக்ரம்நாத், சிக்கிம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே கே மகேஸ்வரி, கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சி டி ரவிக்குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ், உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நரசிம்மா ஆகியோர் பெயர்களை பரிந்துரைத்தது. இதை ஏற்றுக்கொண்ட மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது. அதை ஏற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதிய நீதிபதிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கினார். இதையடுத்து 9 நீதிபதிகளுக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி என் பி ரமணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வரலாற்றிலேயே ஒரே நாளில் 9 நீதிபதிகள் பதவியேற்றுக் கொள்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை அடுத்து பிரபல இயக்குநர் பூரி ஜெகநாத் ஆஜரானார். தெலுங்கு திரையுலகில் போதைப்பொருள் பழக்கம் இருப்பதாக புகார் வந்ததையடுத்து தெலுங்கானா போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கடந்த 2017 திடீர் சோதனை நடத்தினர். பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த சம்பவத்தில் பிரபல இயக்குநர் பூரி ஜெகநாத், ஒளிப்பதிவாளர் ஷியாம் நாயுடு, நடிகர்கள் தருண், நவ்தீப், ரவி தேஜா, நடிகைகள் சார்மி, முமைத்கான் உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் பயன்படுத்தியதில் தொடர்பிருப்பதாக தெரியவந்தது. இந்த வழக்கில் 62 பேர் விசாரணை செய்யப்பட்டனர். மொத்தம் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் பல கோடி பணம் கைமாறி இருக்கலாம் என்பதால் அமலாக்கத்துறை தனியாக விசாரணை தொடங்கியது. இதில் கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டதாக சந்தேகித்த அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் 12 சினிமா பிரபலங்களுக்கு அமலாக்கத்துறை இப்போது சம்மன் அனுப்பியுள்ளது. நடிகைகள் ரகுல் பிரீத்தி சிங், ராணா, ரவி தேஜா, இயக்குனர் பூரி ஜெகநாத், நடிகை சார்மி, முமைக்கான் உள்ளிட்ட பலருக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் இயக்குநர் பூரி ஜெகநாத் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மனில் கூறப்பட்டிருந்தது. அதன்படி அவர் ஐதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சென்னை சூளைமேடு 100 அடி சாலையில் போடும் கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து வடபழனி நோக்கி செல்லும் 100 அடி சாலையில் கார் ஒன்றில் இருந்து திடீரென கரும்புகை வெளியானது. இதையடுத்து காரை நிறுத்தியவுடன் காரின் முன்பக்கத்தில் திடீரென தீப்பற்றி உள்ளது. காரை ஓட்டி வந்த முகப்பேரைச் சேர்ந்த சில்வியா காரில் பற்றிய தீயை அணைக்க முடியாததால் தீயணைப்புத்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்த நிலையில் அங்கு வந்த கோயம்பேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்தனர்.
இதனால் நூறாடி சாலையில் சிறிது நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து சூளைமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செயற்கை மணல் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் தலைவர் செல்ல ராஜாமணி தெரிவித்தார். சென்னை எழிலகத்தில் பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் கட்டுமான பிரிவு ஆணையரை நேரில் சந்தித்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள செயற்கை மணல் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சம்மேளனத்தின் சார்பில் செல்ல ராஜாமணி தலைவர் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பு சார்பில் மனு கொடுத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் முழுவதும் பொதுப்பணித்துறையால் அனுமதிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 350 எம்சான் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் அனுமதி பெறாமல் ஆயிரக்கணக்கான போலியான எம்சான் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் பொதுப்பணித்துறையால் அனுமதிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 358 எம்சாண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெறாமல் போலியாக ஆயிரக்கணக்கான எம்சாண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. முற்றிலும் தரமற்ற ஜல்லியை அரைத்து விற்பனை செய்தால் அதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் தற்சமயம் புளியந்தோப்பு மவுளிவாக்கம் இங்கு ஏற்பட்டுள்ள விபத்துகள் போல் கட்டிடம் முழுவதும் உறுதித்தன்மையின்றி கட்டிடங்கள் இழிந்து விழுந்து உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டு வருகிறது. எனவே தரமற்ற எம்சாண்ட் குறிப்பாக லாரிகளில் எங்களை கட்டாயப்படுத்தி அதிக பாரம் ஏற்றுகிறார்கள். எம்சாண்ட் விலைக்கு வாங்குகின்ற பொழுது டிரான்சிஸ் பாஸ் கொடுப்பதில்லை. பிடபிள்யூடி அப்ரூவல் காப்பி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும், அதுவும் கொடுப்பதில்லை. அவர்களுடைய சொந்த லாரியிலேயே அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 10 யூனிட் வரை எடுத்து சென்று விற்பதால் எங்களுடைய சங்க லாரிகள் அவர்களுடன் போட்டி போட்டு தொழில் செய்ய முடியவில்லை. எனவே இது சம்பந்தமாக எம்சாண்ட் குவாரியில் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மனு கொடுத்துள்ளோம். ஒவ்வொரு குவாரியிலும் அரசு அனுமதிப்பட்ட விதிமுறைகளுக்கு மாறாக 200 அடி ஆழம் வரை அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடித்து குவாரிகளை கற்களை வெட்டி எடுப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, நீர்வளம் பாதிக்கப்படுகிறது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று பொதுப்பணித்துறை கட்டுமான தலைமை பொறியாளர் மனு கொடுத்தோம். ஆனால் கட்டுமான பொறியாளர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை, வருவாய்த்துறையை சந்தியுங்கள் என்றார். வருவாய்த்துறையினரை கேட்டால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, கனிம வளத்துறை பாரு என்கிறார். கனிம வளத்துறை கேட்டால் இதுவரை யார் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது பற்றி முடிவு செய்யப்படவில்லை, சட்ட திருத்தம் கொண்டு வரப்படவில்லை என்றார். வேறு வழியில்லை, பொதுமக்களை காப்பாற்றுவதற்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் கட்டிடம் உறுதித்தன்மையாக இருப்பதற்கும் தேவாலயங்களிலும் கோவில்களிலும் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். ஈரோட்டில் பல்கலைக்கழகத்தில் பெயர் மாற்றத்தை கண்டித்து அதிமுக கட்சியினர் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாநகர செயலாளருமான ராமலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் பொய் வழக்குகளை போடுவதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் ஈரோடு மாநகராட்சி மேயர் மல்லிகா பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு, முன்னாள் துணை மேயர் பழனிசாமி, பெரியார் நகர் பகுதி செயலாளர் மனோகரன், சூரம்பட்டி ஜெகதீசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போடி நாயக்கனூர் அருகே திமுக அரசை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
பல்கலைக்கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரை நீக்கியதை கண்டித்து சட்டசபையை வெளிநடப்பு செய்து சாலை மறியல் ஈடுபட முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கைது செய்ததை கண்டித்து அவரது தொகுதியான தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் 50 மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போடி நகர் செயலாளர் பழனிவேல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கட்சியை கண்டித்தும் உடனடியாக அம்மாவின் பெயரை நீக்கியதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களை போடி நகர் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போடி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை மாதவரத்தில் திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைக்கும் மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இதனை கண்டித்து அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து சட்டசபை வளாகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து சென்னை மாதவரத்தில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகம் எதிரில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் அதிமுகவினர் ஒன்று திரண்டு திமுக அரசை கண்டித்தும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்கள் உட்பட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தை அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்ற மசோதாவை நீக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைப்பதற்கான மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இதனை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு தலைமையில் அதிமுக கட்சியினர் 100 மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். பாம்பன் பாலத்தில் 24 மணி நேரமும் காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என பாம்பன் பகுதி மக்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது கொரோனா தளர்வு அறிவிக்கப்பட்டதால் வருகை தர துவங்கியுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பாம்பன் பாலத்தில் தங்களது வாகனங்களை நிறுத்தி செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர். இதில் ஒருவர் செல்பி மோகத்தால் வாகனத்தின் மேல் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட சம்பவம் பார்ப்போரை பதற செய்தது. உயிரை பணயம் வைத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க பாம்பன் பாலத்தில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டு இருந்த நிலையில் வாகனங்களை பாலத்தில் நிறுத்திக் கொண்டு சுற்றுலா பயணிகள் மேற்கொள்ளும் விபரீத செயல்களை தவிர்க்க பாம்பன் பாலத்தில் காவல்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் ரோந்து பணி மேற்கொண்டால்
இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். ஜெயலலிதா பல்கலைக்கழகம் இணைப்பு மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் பேரவையில் நிறைவேற்றம். தமிழகத்தில் கோவில்களில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வகுப்புகள் தொடங்கினாலும் பள்ளிகளில் செயல்பட்டு வரும் தடுப்பூசி முகாம்கள் தொடர்ந்து செயல்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டி வெள்ளி பதக்கம் வென்றார் மாரியப்பன். 7 வருடம் பெட்ரோல் விலை அதிகரித்த மோடி திறமையான பிரதமரா? காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கேள்வி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்துருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.